हेलो स्टूडेंट्स, दिस इज इकबाल। सम एलिमेंटरी फंक्शंस ரொம்ப ஷார்ட்டா சொல்லிறேன், ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல இதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ரெண்டுமே ஒரே மாதிரி, எக்ஸ் டு எக்ஸ் ரெண்டுமே வந்து, எக்ஸ் வந்து ஏ கமா பி கமா சின்னு வச்சுங்களேன், ஏ கமா பி கமா சி. அப்போது எக்ஸ் டு எக்ஸ் ரிலேஷன் வந்து எப்படி இருக்கும், ஏ கமா ஏ, அதில் வந்து பண்ணிங்கன்னா ஏகமா ஏ, ஏகமா பி, ஏகமா சி, அப்புறம் ஏகா பிகமா சி, சிகமா ஏ, வரிசையாக கிடைக்கும் நிறைய, பிகமா ஏ, பிகமா சி, பிகமா பி, அந்த மாதிரி கிடைக்குமா. அதில் ஐடென்டிட்டி ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் ரிலேஷன் வந்துச்சுன்னா, ரிலேஷன் வந்து ஏகமா ஏ, பிகமா பி, சிகமா சி மட்டும் வந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறதுன்னா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறது. இது வந்து கர்வ் எப்படி இருக்குன்னா, இப்போது ஏ ஈக்குவல் டு 1,2,3 ரிலேஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். 1,1,2,2,3,3 இப்படி மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ இங்கே 0,0 இந்த இடத்துல வருமா, 1,1னா எக்ஸில் 1, இந்த இடத்துல எக்ஸில் 1 இருக்கும், இங்கே ஒய்யில் 1 இருக்கும், அப்போ 1,1 இந்த இடத்துல வரும், அப்புறம் இங்கே எக்ஸில் 2, ஒய்யில் 2, அப்போ இது ரெண்டும் ஜாயிண்டாக இருக்கும். அப்போ என்னென்னா, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இல்லை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறதுன்னா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். இங்கே ஏ, இங்கே பிசி எல்லாமே எதில் போய் ஜாயின்ட் ஆகுது பாருங்கள், ஒய்யில் தான் போய் ஜாயின்ட் ஆகுது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாசிட்டிவ் இது மட்டும் எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, எக்ஸுக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் சரி, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்தீங்கன்னா 2/2 ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இப்போ 3 கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், 3/3 ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். 4 கொடுத்தீங்கன்னா 4/4 எல்லாமே 1 தான் கிடைக்கும். அப்போ ஒய்க்கு வந்து எல்லாமே சேம் வேல்யூ தான் கிடைக்கும், எக்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, நெகட்டிவ் வேல்யூ ஆகுது, பாசிட்டிவ் வேல்யூ ஆகுது. பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் பற்றி பேசிகிட்ருக்கேன், அப்புறமா நான் மாற்ற சொல்கிறேன். இல்லைனா அப்படி வச்சுக்கலாம், ஓகே இதே போதும். இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அப்புறம் இதில் ஜீரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோ ஃபங்க்ஷன் இஸ் ஏ பர்டிகுலர் கேஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். எல்லாத்துக்குமே ஜீரோ மட்டுமே கிடச்சிச்சுன்னா, அது இந்த கர்வ் வந்து இங்கே வரலாமல், இந்த லைன் வந்து இங்கே இருக்காமல் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் ஜீரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இதான், மாடுலஸ் இல்லைனா அப்சர்ட் வேல்யூ. அப்சர்ட் வேல்யூன்னு சொன்னால், ஒரு லைன் இருக்குது, நம்பர் லைன் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த சைடு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், இந்த சைடு நெகட்டிவ் வேல்யூ இருக்கும், நம்மளுக்கு தெரியும் சரியா. இப்போது நம்ம இது வந்து டைரெக்ஷன், எக்ஸ் ரைட் டைரெக்ஷனில் போனால் பாசிட்டிவ், லெஃப்ட் டைரெக்ஷனில் போனால் நெகட்டிவ். எனக்கு மேக்னிட்யூட் வேல்யூ தான் தெரியணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுவோம், மாடுலஸ் எடுப்போம். இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, -3 இருக்கா, -3 நம்ம என்ன பண்ணுவோம், +3 மாற்றுவோம். இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் 3 தான், அப்போ +3 இருந்தாலும் அது 3 தான். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறதுனா, மாடுலஸ் இல்லைனா அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த மாடுலஸ்க்குள்ளே வெறும் நம்ம மாடுலஸ்ன்னு போட்டோம்னா, மாடுலஸ் ஆஃப் 3 அப்படின்னா, இது என்ன அர்த்தம்னா, இது +3 இருக்கலாம் இல்லைனா -3 இருந்திருக்கலாம், அப்படி தான் அர்த்தம் சரியா. ஸோ அந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்னா, -X இருக்கலாம், எப்போனா எக்ஸோட வேல்யூ less than 0 இருந்துச்சுன்னா. மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ +X இருக்கலாம் எப்படின்னா, பாசிட்டிவ் >0 பாசிட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணால் ஆன்சர் பாசிட்டிவ், லெஸர் வேல்யூ அப்ளை பண்ணால் ஆன்சர் நெகட்டிவ், இந்த மாதிரி இருந்திருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மளுக்கு மேக்னிட்யூடு தான் வேணும் அப்படிங்கிறனால, நம்ம மாடுலஸ் எடுத்து அது பாசிட்டிவாக மாற்றிருப்போம். இது எப்படி எழுதலாம், அப்படி இல்லைனா இந்த ஜீரோவை இதோட சேர்த்துக்கலாம், ஈக்குவல் less than or equal to 0, -X >, இல்லைனா இந்த ஈக்குவல்கிட்ட இங்கே சேர்த்துக்கலாம், ஒன்று இங்கே போடணும் இல்லைனா இங்கே போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இது வந்து நம்ம ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படி தான் எடுப்போம். இப்போ எக்ஸுக்கு நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா, ஆன்சர் வந்து ஒய் ஈக்குவல் டு 1 தான். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு -1 கொடுக்குறேன் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு திருப்பி 1 தான். அப்போ 2 கொடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும், -2 கொடுத்தீங்கன்னா 2 தான் கிடைக்கும். அப்போது இப்போ ஒய் வந்து என்னவாக இருக்காது பாருங்கள், ஒய்க்கு நெகட்டிவ் வேல்யூவே வராது, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். எக்ஸை நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் சரி, ஒய் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் சரி,
உங்களுக்கு சாரி எக்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தாலும் சரி ஒய் ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும், மேலே தான் வரும். பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஒன், அப்போ இந்த இடம் டூ கொடுத்தீங்கன்னா டூ கமா டூ இந்த சைடு போகும், மைனஸ் ஒன் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று, மைனஸ் டூ கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் டூ. அப்போது இந்த சைடு ஸ்லோப்பு வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பாசிட்டிவ் ஸ்லோப் ஸ்லோப்னா இந்த சைடு என்ன இருக்கும், நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் இல்லைனா அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா சீனம் ஃபங்க்ஷன். சீனம் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, இப்போது இது வந்து மாடல் இது எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இது ஓகே, இது உங்கள் பிரிண்ட் ஆகல ஓகே. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுப்போம், எக்ஸோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ டினாமேட்டர் இருக்கனால, பட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான். இது மட்டும் இது நீங்கள் டெஃபினேஷன் இதை படிச்சுக்கோங்க, சீனம் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் இதுதான். இப்போது நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், எக்ஸ் ஈக்குவல் டு நான் ஒன்று கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், ஒன்று கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், ஒன் பை மாடுலஸ் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன்று. எக்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் மைனஸ் ஒன் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், மைனஸ் ஒன் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஒன் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன் வந்து ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போது இதுக்கு இந்த சினம் ஃபங்க்ஷன்னா இதுக்கு வந்து வேல்யூ வந்து நீங்கள் எது கொடுத்தாலும் சரி ஒன் ஒன் மைனஸ் ஒன் கிடைக்கும் இல்லைனா ப்ளஸ் ஒன் கிடைக்கும், நடுவில் ஜீரோ அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஆன்சர் ஜீரோன்னு மட்டும் போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொல்கிறேன் அது புரியுதா, மைனஸ் ஒன் கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஒன், இதை தவிர வேறு எந்த ஒரு இதுக்கு வந்து ரேஞ்சும் கிடைக்காது. ஸோ அதுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனா சினம் ஃபங்க்ஷன் சொல்கிறது. இதில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா ஒன்று கிடைக்கும் மைனஸ் ஒன் கிடைக்கும் அவ்வளோதானே. அப்போ ஒன்றுலேருந்து ஒரு லைனு மைனஸ் ஒன்லேருந்து லைன். இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் கிடையாது, இது வேல்யூ கிடையாதுனால இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம், நம்ம இந்த ரவுண்டு போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது இது சரியா. அதுக்கப்புறம் இது அடிக்கடி யூஸ் பண்ண போகிறோம், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இல்லைனா அதுக்கு பேர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது சிம்பிள் வந்து நம்ம இந்த சிம்பிள் தான் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செவன் பாயிண்ட் இது பார்த்தவே புரிஞ்சிடும், செவன் பாயிண்ட் டூ த்ரீ இருக்குது. இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இங்கே வந்து செவன் இருக்குது இங்கே வந்து எயிட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஓகே. செவன் அப்போ இங்கே வந்து சாரி இங்கே மேலே எயிட்டு தான் ஓகே. இந்த இன் பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, செவன் பாயிண்ட் நைன் 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 சம்திங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் இது மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இது என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும், இன்டிஜர் என்ன இன்டிஜர் இருக்கோ அது தான் எழுதணும். இப்போ செவன் பாயிண்ட் நைன்னு இந்த இடத்துல இருக்குமா, இந்த இடத்துல இருக்கும், லெஃப்டில் உள்ள ஹோல் நம்பர் வந்து செவன், அப்போது செவன் தான் இதுக்கு ஆன்சர். நெகட்டிவ் வேல்யூ வருதுன்னா பாசிட்டிவ் வேல்யூ வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா செவன் பாயிண்ட் இங்கே என்ன இருக்குது வேல்யூ அதை போடுவோம். இப்போ நெகட்டிவில் வேல்யூ வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படி கேட்குறேன் வச்சுங்க, நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் டூ இருக்கும், இந்த இடத்துல மைனஸ் த்ரீ இருக்கும், மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இங்கே இருக்குது, மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ். அப்போ ஃப்ளோர் வேல்யூனா லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூ தான் நம்ம போடணும், லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது மைனஸ் த்ரீ இருக்கா, அப்போ மைனஸ் த்ரீ தான் ஆன்சர். இது வந்து நம்ம சொல்கிறது வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது அப்படியே ஆப்போசிட் ரைட் சைடு உள்ள வேல்யூ எழுதணும். இப்போது இதே வந்து செவன் பாயிண்ட் நைன் நைன் இதுக்கு வந்து சீல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இப்படி கொடுப்பாங்க செவன் பாயிண்ட் நைன் நைன் வருதுன்னு வச்சிங்களேன், இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட் சைடு உள்ள வேல்யூ எழுதுவோம், இதுக்கு பக்கத்தில் உள்ள பெரிய நம்பர் என்ன ஹோல் நம்பர் வந்து எயிட்டு. இதே நம்ம இதுக்கு சீல் வேல்யூ மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ், இதுக்கு சீல் வேல்யூ பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ரைட் சைடு பார்க்கணும், ரைட் சைடு என்ன இருக்குங்க மைனஸ் டூ இருக்கா, அப்போ மைனஸ் டூ போடணும் ஓகே. நெக்ஸ்ட்டு ஓகே, இது டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோர் வேல்யூக்குள்ள டயக்ராம். ஃப்ளோர் வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இப்படி போவோம், ஆனால் எந்த வேல்யூவை நம்ம எழுதுவோம் லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூ எழுதுவோம். அப்போ அங்கே லெஃப்ட் சைடு டார்க்காக கொடுத்துருக்காங்க, இது வந்து ஓப்பனில் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடு இது வந்து க்ளோஸ்டு இது வந்து ஓப்பன். அதேமாரி சீல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ள வேல்யூ தான் எழுதுவோம், ரைட் சைடு உள்ள வேல்யூ தான், இது வந்து டார்க்காக கொடுத்துருக்காங்க, இது ஓப்பனில் கொடுத்துருக்காங்க, இது க்ளோஸ்டு டார்க்கு இது ஓப்பன் டாட்ஸா